தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஆகிய சர்வ வல்லவருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே யூதா எழுதின நிருபத்தில் அன்பு நம்மிடத்திலே பெருக்க கடவது என்று அவர் நம்மை வாழ்த்துகின்றார். நாம் இந்த இடத்துல யார் என்பதை நாம் நிதானிக்கும் பொழுது முதலாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது, தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய உங்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போ தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அப்போ பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது மூல பாஷையிலே வெளிப்படுத்தப்பட்ட அர்த்தம் என்னவென்றால் அது செட்டப்பார்ட், அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நிலை. தேவன் நம்மை எதற்காக பிரித்தெடுத்தார், இது எந்த ஒரு தன்மை வாய்ந்தது என்று பார்க்கும் பொழுது, ஏனென்றால் இந்த வாழ்த்துதல்கள் இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது என்ற வாழ்த்துதல்கள் இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு நிலை உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்தவான்கள் என்பவர்களும் நீதிமான்கள் என்பவர்களும் இருக்கின்ற நிலையிலே இது ஒரு விசேஷித்த விதமாக பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது பிரித்தெடுக்கப்படுதல் என்ற ஒரு பதத்திலே வருகிறது. அப்போ பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எதற்காக பிரித்தெடுக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காக அல்லது ஒரு தன்மைகளுக்காக அந்த பிரித்தெடுத்தல் உண்டாகுகிறது. ஒரு உதாரணத்துக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் நாம் பார்ப்போமே என்றால் லேவி கோத்திரம் பிரித்தெடுக்கப்பட்டது. அப்படி என்றால் அப்போ மற்ற கோத்திரங்கள் எல்லாம் தேவன் கைவிட்டு விட்டாரா? அப்படி அல்ல. தேவன் ஒரு காரியத்தை பிரித்தெடுக்கும் பொழுது, ஒரு கூட்டத்தாரை பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் அழைப்புக்காக அவர்களை அவர் நியமிக்கிறார். நம்முடைய ராஜ்யத்தின் விஸ்தாரணத்திலே அவருடைய ஆளுகையின் தன்மைகளிலே அவருடைய ஸ்தாபனத்திலே அவருடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் அவருடைய சத்துவத்தையும் வெளிப்படுத்தும் பொழுது அவர் செய்கின்றதான ஒரு மிக முக்கிய ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இயங்குதல் என்னவென்றால், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு குழுவை, ஒரு கூட்டத்தாரை அவர் பிரித்தெடுக்கிறது நோக்கம் என்ன, இவைகளை நாம் தெரிந்து கொண்டால்தான் இந்த யூதாவை அதிகமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் லேவி கூட்டத்தாரை எதற்கு பிரித்தெடுத்தார் என்றால், அந்த இடத்திலே ஆசாரியத்துவத்தை கொண்டு வருவதற்கும் ஊழிய நிலைமைகளை செய்வதற்கும் அவருக்கென்று ஆராதனையின் தன்மைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு குழு, ராஜ்யத்திலே அரசாங்க ராஜாக்களை ஏற்படுத்துவதற்கு ஒரு கோத்திரம். இப்படி அவருடைய ராஜ்யத்தின் தன்மையிலே ஒவ்வொரு கூட்டத்தார்களையும் ஒரு காரியங்களுக்கு நியமித்து அதற்குரிய ஒரு பரிசுத்தத்தை நியமிக்கிறார். அந்த நியமனத்தின்படியே தான் இந்த இரக்கம் பெருக கடவுது, சமாதானம் பெருக கடவுது, அன்பு பெருக கடவுள். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கின்ற இரக்கம் என்பது தேவனுடைய கற்பத்தோடு சம்பந்தப்படுகிறது. அதாவது அவர் உறவுக்காக பெற்றெடுக்கின்றதான ஒரு மேன்மையான ஒரு அன்பின் தன்மை. அதைதான் நம்ம இரக்கத்திலே பார்த்தோம், ஒரு சமாதானத்திலே பார்த்தோம், இப்பொழுது அன்பிலே பார்க்க போகிறோம். ஏனென்றால் பொதுவாக அன்பு என்று எடுக்கும் பொழுது அநேக அர்த்தங்கள் அதிலே உண்டு, அநேக உறவுகளின் அடிப்படையிலே அர்த்தங்கள் மாறுகின்றன. சகோதரத்துவ அன்பு உண்டு, சிநேகிதனுடைய அன்பு உண்டு, ஒரு எஜமானனுக்கும் ஒரு வேலைக்காரர்களுக்கும் உரிய அன்பு உண்டு, எல்லாமே அன்புல கிரியை செய்கின்றதான உறவுகள். ஸோ அன்பு இல்லாமல் இந்த இடத்துல ஒரு உறவோ அல்லது ஒரு வளர்ச்சியோ அல்லது ஒரு ஸ்தாபனமோ அல்லது ஒரு ஏதோ ஒரு காரியத்தை செய்து முடிக்கின்ற தன்மையோ, ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு கோல், ஜெயம் கொள்ளுதல், இவைகளெல்லாம் வேலை செய்யலாம். இதை பற்று என்று சொல்லுகிறோம், பாசம் என்று சொல்லுகிறோம், நேசம் என்று சொல்லுகிறோம். இப்படி தமிழிலே நமக்கு பலதரப்பட்ட வார்த்தைகள் உண்டு.
இங்கிலீஷில் நமக்கு வந்து ஒரே வார்த்தை எல்லாமே என்று வந்து விடுகிறது, அல்லது லைக் என்று வந்து விருப்பத்துக்கு லைக் என்று வந்து விடுகிறது. அப்போ இந்த இடத்துல அன்பு பெருக கடவுது என்பது இந்த இடத்திலே யூதா சொல்லுகின்றதான இந்த அன்பு இந்த பரிசுத்தமாக்கப்பட்டவர்களோடு இணைந்த ஒரு செயலாக சொல்லப்படுகிறது. இப்படி இந்த உறவை நாம் புரிந்து கொள்வதற்கு, இந்த ஆசீர்வாதத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியும், அது நமக்கு அப்படியே நடக்கும். ஏனென்றால் இந்த இது எந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம், எந்த உறவுக்குள்ளாக நாம் நிலை நிற்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வது தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். பாருங்க, ஜென்ரலாக வந்து அகாப்பே லவ் என்று சொல்லும் பொழுது தெய்வீக ஒரு அன்பை வெளிப்படுத்துகின்றதான ஒரு வார்த்தை. இது ஒரு அதாவது ஒரு பண்பு, இந்த பண்புகள் எல்லாம் மாரல் வேல்யூவோட சேர்ந்ததாகவும், ஒரு தெய்வீக தன்மை ஒரு மனுஷீக தன்மையையோ அல்லது ஒரு சிருஷ்டிப்பையோ ஹையர் ரேங்க் ஹைரார்க்கியில் ஹையர் ரேங்க் வந்து லோவர் ரேங்கோட ஒரு மேக்னானிமஸ் ஹார்ட்டை ஒரு எல்லா எந்த காரியத்தையும் எதிர்பார்க்காம நேசிப்பது என்பது தான் அந்த அகாப்பேல தெய்வீக அன்புன்னு சொல்லுவோம். ஏனென்றால் இந்த மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்ககிட்ட வந்து அவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அப்படி எந்த காரியமும் எதிர்பார்க்க முடியாதுன்னா அவங்களுக்கு திராணி கிடையாது. அப்போ தெய்வீக சக்தி சிருஷ்டிகள் மத்தியிலே வெளிப்படுத்துவது அகாப்பேலம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட, அதுதான் வே அந்த அகராதிகளிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இதில் ஃபீலியோ என்ற லவ் அன்பை பார்க்கும் பொழுது அது ஒரு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த ஃபைலாஸ் அப்படின்னும் போது அது ஒரு கம்பேனியன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து டிபெண்டன்சி வந்து ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கிறது. இப்போ சகோதரத்துவம் அப்படின்னும் போது ஒருமித்து வாசம் பண்ணுதல் அல்லது சிநேகிதர்களோடு ஐக்கியப்படுதல், இப்படிப்பட்டதான வாக்கியங்கள் எல்லாம் வார்த்தைகள் எல்லாம் எடுக்கும்போது இந்த உறவும் இந்த எதிர்பார்த்தலும் இந்த இயங்குதலும் வித்தியாசப்படுகிறதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அப்புறம் மிகுந்த நெருக்கமான ஒரு பாசம் உறவு இருக்காது. தாயினுடைய பாசம் சொல்லுவாங்க, தந்தையினுடைய பாசம் சொல்லுவாங்க. அப்படி வரும்பொழுது இந்த பாசமானது, இந்த அன்பானது இது எப்படிப்பட்டதுன்னா, இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரத்தத்துக்குள்ளே இருந்து வருகிற ஒரு பந்தமாக சொல்லப்படுது. அப்போ இதிலேயும் எதிர்பார்க்காத ஒரு அன்பை நாம், பாசத்தை, ஒரு சுத்தமான ஒரு உறவை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த இடத்துல யூதா எழுதுவது இப்படிப்பட்டதான இந்த எதிலுமே இந்த அன்போடு சேர்ந்தது அல்ல, இது நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த இடத்துல தெரிந்து கொள்ளுதலும் அழைக்கப்படுதலும் இந்த இடத்துல வந்து உறவு கொள்ளுதலும் இந்த இடத்துல அதற்குரியதான வெளிப்படுத்துதல்களும் நிறையா சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மிகுந்த நெருக்கமான பாசம் என்பது ஒரு தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தும் பொழுது அதில் ஒரு மரியாதை இருக்குது, அதில் ஒரு மதிப்பு இருக்குது, அதில் ஒரு கணம் இருக்கிறது. இந்த உறவில் வந்து அநேக பகுத்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இந்த உறவுகளை. எபேசியர் 1:4 பார்க்கிறோம், இந்த அன்பிலே ஒரு பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ இது வந்து மாயமற்ற ஒரு அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த அன்பில் கூட நம்மளுக்கு வந்து ஒரு கரை திரை இருக்கக்கூடாது. பாருங்க, சில அன்பு எப்படி இருக்குன்னா, தேவன் எனக்கு இந்த மாதிரி சுகம் கொடுத்தார் இல்லையா, எனக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார் இல்லையா, என்னை இவ்வளவு ஒரு விளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார் இல்லையா, அப்போ நன்றி அறிதலான இருதயத்தோடு கூடிய ஒரு அன்பு வரும். இந்த அன்பை பாருங்க, இந்த இடத்துல எனக்கு இது வேணும், தேவை நிறைந்த ஒரு வாழ்க்கையில் போய் தேவைகளை சந்திப்பதற்காக தேவனிடத்தில் சொல்லுகிறோம். தேவன் அதை கொடுக்கிறார். ஆகையினாலே தேவன் மேலே நமக்கு அன்பு உண்டாகிறது. அந்த அன்புக்காக நாம் எதையும், எனக்கு இவ்வளவு செய்தாரே தேவன், அது ஆகையினால் நான் இதை செய்ய போகிறேன். அப்போது இவைகள் எல்லாமே ஒரு குறைவுள்ள அன்புகளாக காணப்படுகிறது. இதிலேயும் உண்மை உள்ளவர்களாக, இதிலேயும் உத்தமம் உள்ளவர்களாக நாம் அன்பு செலுத்தும் பொழுது, நன்றி அறிதலான இருதயத்தோடு இருக்கும் பொழுது, நிச்சயமாக 100% தேவன் அதை கனப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அது குறைவாக எடுப்பதில்லை. அந்த நியாய தீர்ப்பில் கூட அவைகளை தேவன் ஒரு குறையாக நினைக்கவே போவதில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட வசனங்கள் தான் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
நியாய தீர்ப்பிலே கூட தேவன் இதை ஒரு குறைவுள்ள அன்பாக கணக்கு போடுவதல்ல. அப்போ இதை அப்படியே அந்த உறவோடு கூட, அந்த கனத்தோடு கூட, அந்த மரியாதையோடு கூட தேவன் நம்மை கணிக்கிறார். அங்குதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி அது. நம்முடைய உறவு, நம்முடைய அர்ப்பணம், நம்முடைய சமர்ப்பணம், நம்முடைய உணர்வின் அலைகள் எல்லாமே தேவன் கவனித்து அதற்குரிய பங்கையும் ஆசீர்வாதத்தையும் தெரிந்து கொள்ளுதலையும் முத்திரையையும் கொடுக்கிறார். அந்த அன்பிலே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்படத்தக்கதாக, கரைத்திரை அற்றவர்களாய் இருக்கத்தக்கதாக தேவன் செய்கிறார். பாருங்க நண்பர்களின் உறவு. அப்போ இந்த இடத்துல இந்த கமிட்மெண்ட்ஸ் உறவுகள் எல்லாம் நிறைய இருக்கு. இப்படிப்பட்ட உறவுகள் மத்தியிலே இங்கு யூதா சொல்லுகின்றதான இந்த உறவு, இந்த ஐக்கியம், இந்த பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு ஐஸ்வர்யம், தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்படுகிறவர்கள், காக்கப்பட்டு அழைக்கப்படுகிறவர்கள், இதான் அந்த மூணு விதமான ஒரு கேட்டகரைஸ் பண்ணி சொல்கிறார். மூன்று ஒரு ஐடென்டிட்டி சொல்கிறார். யார் இவங்க? இவங்க வந்து ஒரு கூட்டத்தார். இந்த கூட்டம் வந்து பிரித்தெடுக்கப்பட்டது, பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இவர்கள் காக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை தீமை அணுகாது, அணுகாதபடிக்கு இவர்கள் வந்து ப்ரிசர்வ், காக்கப்பட்டு அதுக்கப்புறம் பின்னும் பின்பதாக அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அழைக்கப்பட்டு இவர்கள் இதெல்லாம் செய்யலை. நல்லா கவனிக்கணும், காக்கப்பட்டு அதுக்கப்புறமா இவங்க வந்து அழைக்கப்படுகிறார்கள். அப்ப அந்த இடத்துல காக்கப்படுகிறதுல இருந்தும் அழைக்கப்படுகிறதுல இருந்தும் அதற்கு பின்பதாக இவர்களுக்கு வாழ்த்துதல்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படி இந்த வாழ்த்துதலை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் தான் அந்த தெய்வத்தினுடைய கற்பத்தோடு சம்பந்தப்பட்டதான அந்த இரக்கம், அடுத்தது அந்த அப்படிப்பட்டதான ஒரு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைக்கிறேன், அவருடைய நாமமாகிய சமாதானத்தை கொடுக்கிறார். உலகத்துக்கு கொடுக்கிற சமாதானம் வேறு, இந்த கூட்டத்தாருக்கு கொடுக்கிற சமாதானம். எல்லா தேவைகளையும் சந்திக்கின்ற தேவன் அந்தந்த தேவைகளுக்கு யார் யார் எங்கெங்கு தங்கள் தேவனிடத்தில் கிட்டி சேர்கிறவர்களுக்கு அவரவர்களுக்கு அதை கனமுள்ளதாக அளிக்கிறார், அதை குறைவுள்ளதாக அளிக்கவில்லை. தேவன் மாறாத தேவன், நித்திய தேவன், அவர் மகா வல்லமையுள்ள தேவன். அவருடைய அன்பு மிகவும் உண்மையுள்ள அன்பு. அந்த அன்பு வந்து சத்தியமாகிய அன்பு. இந்த அன்பை செலுத்துகின்ற தேவன் இந்த இடத்துல யூதா மூலமாக நமக்கு இந்த பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு விளங்கப்படுகிறதான இந்த அன்பு எந்த இடம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் ஒரு சுவாசத்தோடு சம்பந்தப்படுகிறது. இந்த சுவாசத்தோடு சுவாசத்தை வெளிப்படுத்தும் ஒரு அன்பு, இது ஆழ்ந்த உணர்வு பூர்வமான அன்பு. இந்த அன்புதான் பெருக கடவுது என்று யூதா எழுதுகிறார். அப்ப இந்த கூட்டத்தார் அதரிசனமான சபையாக, முத்திரிக்கப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்களாக சொல்லப்படுகிறார்கள். அதுதான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கும் பொழுது கூட கடைசியாக பூமியில் நின்று, இந்த மண்ணில நின்று ஜெபிக்கும் பொழுது கடைசியாக பிதாவினிடத்தில் சொல்லும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 17:6 வசனத்தை பார்க்க போகிறோம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு. அப்போ உலகத்தில் இருக்கிற மனுஷர்களில் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று தந்துருளப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. இவர்கள் தான் இந்த காரியத்துக்காக பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இந்த நியமிக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ஊழியர்களாகவும் பிரபுக்களாகவும் தோழர்களாகவும் மனவாட்டிகளாகவும் நியமிக்கப்படுகிறார். இந்த இந்த இடத்துல தேவன் சீஷர்களை இடத்துல இதை பேசிக்கொண்டிருக்கிறார்.
ஆனால் சீஷனிடத்தில் பேசி கொண்டு இருக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த வசனத்தை வார்த்தையை நான் வாசிக்கிறேன். நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் கம்ப்ளீட்டாக தேவனுடையவர்கள், அந்த தேவனுடையவர்களாக இருந்த அவர்களை இயேசு கிறிஸ்துவுக்கென்று அந்த பரிசுத்தமாக்கப்பட்டு காக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுக்கப்பட்டவர். அவர்களை எனக்கு நீ தந்தி, அதான் சொல்ற, உம்முடையவர்களாக இருந்தார்கள் அவர்களை நீர் எனக்கு தந்தி, அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். இப்போ வசனத்தை கை கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்தை, அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டத்தை குறித்து இயேசு கிறிஸ்து அந்த இடத்துலே ஜெபிக்கின்றார், பிதாவினிடத்திலே பேசுகின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன், பிதா எனக்கு என்று தந்தரப்பட்டவர்கள் என்று சொல்லுங்கள். அப்போ இந்த தந்தரப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு, இந்த கூட்டம்தான் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், தேவனுடையவர்கள். அவர்களை அந்த குறிப்பிட்ட கூட்டத்தாரை இயேசு கிறிஸ்துவுக்கு என்று தந்தருளினார். இப்படி தந்தருளப்பட்டதான இந்த கூட்டம், இந்த இன்டிமசி, இந்த பந்தத்தில் பெருக வேண்டும். இந்த பந்தத்தில் பெருக வேண்டும் என்றால் அவர்கள் மீது அப்படிப்பட்டதான வார்த்தைகள் சொல்லப்பட வேண்டும், அறிக்கையிடப்பட வேண்டும், வாழ்த்தப்பட வேண்டும். ஆசி சத்திய தேவனுக்குள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இவைகளில் இவ்வளவு ரகசியத்தை அந்த இடத்திலே யூதா வைத்திருக்கிறார். அதுதான் இந்த பண்டிதர்கள் எழுதும் பொழுது யூதா ஏதோ ஒரு காரியத்தை எழுத வந்தார், ஆனால் அவரை கம்பல் பண்ணி பரிசுத்தாவியானவர் வேறு மாதிரி எழுத வைத்தார். யூதா மாம்சத்தின்படி நினைத்ததை எழுத முடியவில்லை. ஏனென்றால் இந்த அதனாலதான் இந்த முதல் செஞ்சுரியில யூதாவுடைய புத்தகம் ஒரே ஒரு அதிகாரம் 25 தான். அவ்வளோ ஸ்காலர்ஸும் சேர்ந்து அதை ஒரு வேதாகமாகவே கருதினர். இஸ்ரவேலர்கள் அதை ஒரு வேதமாகவே கருதுகிறார். அப்படி என்றால் அந்த ஆதி சபையிலே அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதான கருத்துக்கள், அந்த இடத்திலே ரகசியங்கள், அது அந்த இடத்திலே தீர்க்க தரிசனங்கள் உண்டு. புதிய உடன்படிக்கையிலே, புதிய ஏற்பாட்டிலே இது ஒரு தீர்க்க தரிசன புத்தகமாகவும் கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வேல்யூ இந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் மொழி பண்டிதர்கள் கூட இந்த வார்த்தைகளை அவ்வளவு கரிசனை உள்ளவர்களாக அதை அதனுடைய விளக்கங்களை எழுதுகிறார். இது ஒரு வேத புத்தகமாகவே ஒரு 25 தான் நிறைந்த ஒரு ஒரு அதிகாரம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. அப்போ இந்த அன்பு ஒரு தேவனோடு கூட உறவு கொள்ளவும், தேவனோடு ஐக்கியப்படவும், தேவனோடு சுவாசத்திலே இணையவும் வைக்கின்றதான ஒரு வார்த்தை. அப்போ இப்படிப்பட்டதான அந்த உறவின் அன்பிலே, அந்த மேன்மையிலே நீங்களும் நானும் பெருக வேண்டும் என்பது யூதா அப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு சொல்லுவதனாலே நாமும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இப்படிப்பட்ட அதிரிசனமான சபைக்கு, தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தரப்பட்டவர்களாக நாம், நமக்கு இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள், இதனுடைய அர்த்தங்கள் நமக்கு புரிகிறதுனாலே, தேவன் இதை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததுனாலே, தேவன் நம்மை அதற்கென்று உத்தரித்திருக்கிறார், அதற்கென்று அழைத்திருக்கிறார் என்ற ஒரு தைரியத்தோடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாக நாம் கர்த்தர் சத்திய தேவனுக்குள் இந்த ஒரு மேன்மையான ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு அழைப்புக்குள் நாம் நிலைத்திருப்போமாக. கர்த்தர் இந்த அன்பிலே நம்மை பெருகி நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாக இருக்க கடவர். நம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடக்கிறவர். ஆமென்.